பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தேர்தல் வந்துவிட்டாலே அரசியல்வாதிகளுக்கு ஒருவித பயமும் நடுக்கமும் தானாகவே வந்துவிடும் அதை தேர்தல் என்று சொல்வார்கள் தேர்தலில் நாம் ஜெயிப்போமா இல்லையா என்ற கேள்வி எந்த நேரமும் வந்து மனதுக்குள் அலை மோதிக்கொண்டே இருக்கும் அதுவும் ஆட்சியை கைப்பற்றத் துடிக்கும் பிரதான கட்சிகளுக்கு இந்த தேர்தல் ஜூரம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இந்து முறை தோற்றுவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமே என்கிற கவலையும் கூடுதலாக வரும் அது போன்றதொரு மனக்கலக்கம் தான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தற்போது வந்திருப்பது போல் தெரிகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டை கைப்பற்றியது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி அதேபோல் ஒரு பெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று நம்பிக்கையும் கொண்டிருந்தார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் எனவே அதை மையமாக வைத்து அப்போது பிரச்சாரம் இருந்தது ஆனால் வருகிற ஆறாம் தேதி நடைபெற இருப்பது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் இது மாநில முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாது என்று கூறிவிட முடியாது ஆனாலும் அதிமுக கூட்டணியில் மத்தியில் ஆளும் பாஜகவும் இருப்பதால் ஸ்டாலின் போடும் கணக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது அதாவது பிரதமர் மோடியையும் பாஜகவையும் எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்தால் வெற்றியை சுலபமாக்கி விடலாம் என்று அவர் கருதுகிறார் அதனால்தான் அண்மை காலமாகவே மாநிலத்தை ஆளும் அதிமுக அரசையும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சித்து பேசினால் அது தேர்தலில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தனது தேர்தல் பிரச்சார பாடியை முற்றிலுமாக மாற்றிவிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த ஸ்டாலின் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசும்போது போது அதிமுகவினர் திடீரென்று சிறுபான்மையினருக்கு வக்கலாத்து வாங்கி பேசுவது போல் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அதிமுக உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் அவர் பாஜக எம்எல்ஏவாகவே செயல்படுவார் எனவே எந்த சூழலிலும் அதிமுக வெற்றி பெறக்கூடாது பாஜகவும் வென்றுவிடக் கூடாது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்த ஆட்சியை ஆளவில்லை டெல்லியில் இருப்பவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த நாட்டை குட்டி சுவராக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்களில் அதை செய்துமிட்டனர் ஆனால் தமிழ்நாட்டில் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஸ்டாலினின் இந்த பேச்சில் பல முரண்பாடுகள் இருப்பதை காண முடிகிறது இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பின்பு பிறந்து தற்போது முதன்முறை வாக்காளர்களாக மாற இருக்கும் லட்சக்கணக்கானோருக்கு போயிருக்கும் என்று நினைத்து ஸ்டாலின் அப்படி பேசியிருப்பார் என்றே தோன்றுகிறது வாஜ்பாய் தலைமையிலான மத்திய பாஜக அரசில் அங்கம் வகித்த திமுக இரண்டாயிரத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் பாஜகவையும் இணைத்துக் கொண்டு போட்டியிட்டது இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக சார்பில் நான்கு பேர் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அன்று பாஜக ஆழமாக காலுன்ற காரணமாக இருந்ததே திமுக தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ இப்போதுதான் பாஜக உள்ளே நுழைவது போல் ஸ்டாலின் பேசுகிறார் இதில் இன்னொரு விஷயம் புலப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் சுமார் நான்கரை ஆண்டு காலம் மத்திய பாஜக ஆட்சியிலும் திமுக அங்கம் வகித்தது குறிப்பிட்டு சொல்ல அப்போது மத்திய மந்திரியாக இருந்த பாஜகவின் அமைச்சரவையில் திமுக நீடித்தது முரசொலி மாறனின் உடல் அடக்கம் மத்திய அரசு மரியாதையுடன் நடந்து முடிந்த சில நாட்களிலேயே பாஜக கூட்டணி அரசில் இருந்து திமுக சாதுரியமாக விலகி கொண்டது பின்பு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சேர்ந்தது நான்கரை ஆண்டு காலம் பாஜக அரசில் அங்கம் வகித்த போது திமுகவுக்கு பாஜக ஒரு மதவாத கட்சி என்று தெரியாமல் போனது ஆச்சரியம் ஆட்சி செய்யும் மோடி அரசுதான் தமிழகத்தில் மறைமுகமாக ஆட்சி நடத்தி வருகிறது என்ற குற்றச்சாட்டை கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஸ்டாலின் கூறி வருகிறார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முடிய பத்து வருடங்கள் முழுமையாக திமுக அங்கம் வகித்தது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் சிங்கள ராணுவத்தால் தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டனர் இதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் உடந்தை என்று குற்றமும் சுமத்தப்பட்டது இதை அப்போது இருந்த மன்மோகன் சிங் அரசு மறுக்கவில்லை போர் உச்சகட்டத்தில் இருந்தபோதுதான் நாடாளுமன்றத் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இன்று ஈழத்தமிழர் நலன் குறித்து பேசும் திமுக அன்று மத்திய அரசை கண்டிக்கவே இல்லை மாறாக இலங்கை ராணுவம் தமிழர்களை கொன்று குவித்த பிறகு போர் நிறுத்தம் வெற்றி வெற்றி என்று அன்றைய முதல்வர் கருணாநிதி அறிவித்தார் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அப்போது ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியா அல்லது திமுகவா என்ற கேள்வி எழுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் காலை மாட்டை விலங்குகள் காட்சி பட்டியலில் வைத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அறிவிக்கை வெளியிட்டது இதனால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது சில ஆண்டுகள் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டை நடத்த முடிந்தது மட்டை காட்சி விலங்குகள் பட்டியலில் மத்திய காங்கிரஸ் அரசு சேர்த்த போது அந்த அரசில் அங்கம் வகித்த தமிழகத்தின் பிரதான கட்சி எது என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது அந்த கட்சி திமுக தான் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி பத்தில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அப்போது தமிழகத்தில் துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் கையெழுத்தும் போட்டார் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய பின்பு இரண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் அதிமுக அரசால் கைவிடப்பட்டது அப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா திமுக ஆட்சியில் துணை முதல்வராக நான் இருந்தபோது ஒப்பந்தம் போடப்பட்டது உண்மைதான் ஆனால் ஏற்படும் பாதிப்பு பற்றி அறியாமல் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டேன் என்று துணை முதல்வராக இருந்த ஒருவர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் முழுமையாக அதை படித்து பார்க்காமலேயே கையெழுத்து போட்டிருக்கிறார் என்றால் சாதாரண மக்கள் இப்படி ஒரு காரணத்தை கூறினால் யாரும் எளிதில் விட்டு விடுவார்களா என்ன இப்படி பத்து ஆண்டுகள் திமுகவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே காங்கிரஸ் தான் வைத்திருந்தது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசு வற்புறுத்திய மும்மொழி கொள்கையை ஏற்காமல் உறுதியுடன் எதிர்த்தார் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் கூட அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கும் வகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி அவர்களின் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்றினார் இந்த இடஒதுக்கீடு ஒரு வரலாற்று சாதனையாகும் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் சிறிது காலம் இடைக்கால முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மத்திய பாஜக அரசிடம் போராடி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு சட்ட ரீதியான அனுமதியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது திமுகவால் கைவிடப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டை அதிமுக அரசு மீட்டெடுத்தது எனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அதாவது காங்கிரசுக்கு திமுக அடங்கி ஒடுங்கி நடந்து கொண்டது இதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு புதிய வாக்காளர்களுக்கு தெரியாது அல்லது பழைய வரலாறுகளை அவர்கள் புரட்டி பார்க்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் ஸ்டாலின் இப்படி பேசுவதாகவே எண்ணத் தோன்றுகிறது பாஜகவுடன் திமுக கொண்டிருந்த பழைய நட்பு எல்லாம் மறந்துவிட்டு திடீரென பிரதமர் மோடியையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் ஸ்டாலின் தாக்குவது வேடிக்கையாகவே இருக்கிறது இந்த தேர்தலிலும் தோல்வி ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக ஏற்பட்டதாக கூட இருக்கலாம் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பார்கள் அப்படி பேய் அறிந்த நிலையில் தான் இருக்கிறார் ஸ்டாலின் திமுக என்ன செஞ்சிச்சு இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்லட்டுமா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்குள்ள இஸ்லாமியர்களை முதல் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தினுடைய குறிப்பிற்கு யாரும் இருக்க முடியாது சிறுபான்மையின் பாதுகாவல் சொல்றீங்க வெக்கமே இல்லை